शांति, शांति, ओम शांति, शांति। इरुंड मनदिल ओलिगै एत्रु इरुलुं अगन्रे पोगुं। ஓம் சாந்தி. இன்றைக்கு பாபா நமக்கு முரளியில் முக்கியமான விஷயங்களாக சொல்கிறாரு. இந்த சங்கமயுகம் சுப்ரீம் கல்யாணக்காரி சங்கமயுகம். இதில் தான் நம்முடைய புத்தியினுடைய பூட்டு திறக்கின்றதுங்கிற சதோ பிரதானமாக ஆகிறதுக்கு நாம் புத்தி மூலமாக இங்கே தான் நம்ம புருஷார்த்தம் செய்கிறோம். அதற்கான ஞானம் நமக்கு இங்கே தான் கிடைக்குது. இப்போ பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் இறை மாணவர்களாக இருக்கீங்க, அதனால் நீங்கள் உங்கள் மீது படிப்பில் கருணை காட்டிக்கொள்ள வேண்டும் சொல்கிறேன். எப்படி அந்த மாணவர்கள் பரீட்சை வருதுன்னா வேகமாக படிப்பாங்க, டியூஷன் வைத்து நன்றாக படிக்கணும்னு தன் மீது கருணை காட்டிக்கொள்வாங்க, அதே போல தான் நீங்களும் இப்போ வேகமாக படிக்கணும், நீங்கள் நன்றாக படிக்கணும், முழுமையாக வந்து நீங்கள் படிக்கணும், தன் மீது அப்படி நீங்கள் படிப்பில் கருணை காட்டிக்கொள்ள வேண்டும் சொல்கிறேன். மேலும் பாபா முக்கியமானதாக சொல்கிறாரு, இந்த நேரத்தில் நீங்கள் அனைவருமே நீங்கள் உங்கள் கூடவே எடுத்துகிட்டு போகக்கூடிய அழியாத வருமானத்தை வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்கிறீங்கன்னு சொல்கிறார். மற்றவர்கள் எல்லாருமே என் குருமார்கள் கூட வேத சாஸ்திரங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, அது மூலமாக வருமானத்தை சேர்த்துக்கிறாங்கன்னா அது கூட அழியக்கூடியது, அவர்களுக்கு அடுத்த பிறவியில் வராதுங்கிறார். ஆனால் நீங்கள் அழியாத வருமானத்தை உங்களுக்கு சேர்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த படிப்பு மூலமாகன்னு சொல்கிறார். ஆனால் இந்த படிப்பினுடைய நேரத்தில் உங்கள் ரெஜிஸ்டரை நீங்கள் வந்து சரியாக வைத்துக்கொள்ளணுங்கிறார். ரெஜிஸ்டர் வந்து கெட்டு போகாத அளவுக்கு நீங்கள் பார்த்து கொள்ளணும்னு சொல்கிறார். அதில் எந்த கரையும் ஏற்பட்டு விடக்கூடாது. அதாவது ஏதாவது தவறுகள் செய்யும்போது கரை ஏற்பட்டு விடுகிறது. மாணவர்களுக்கு தெரியுது நாம் இந்த தவறு செய்து கொண்டே இருக்கின்றோம், இது செய்யக்கூடாது, இதனால் நம்மளோட ரெஜிஸ்டர் கெட்டு விடுகிறதுன்னு தெரியுது. அதே போல தான் உங்களுக்கும் தவறுகள் செய்யாமல் இருந்து உங்கள் ரெஜிஸ்டரை நீங்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டும்னு சொல்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் இந்த கண்களை வந்து ரொம்ப பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்கிறார். இந்த கண்கள் தான் உங்களை ஏமாற்றக்கூடியதாக இருக்குது. இந்த கண்கள் தான் பார்த்த உடனே சஞ்சலப்படுதுங்கிற, அதுக்கப்புறம்தான் கர்ம இந்திரியங்கள் சஞ்சலமாகுது. அதனால தான் இந்த கண்கள் மூலமாக நீங்கள் யாரை பார்த்தாலும் சகோதரன் சகோதரியாக பாருங்கள், அப்போ தான் நீங்கள் பவித்திரமாக இருக்க முடியுங்கிறார். குருக்களினுடைய பார்வை கூட மாறிவிடுகிறதுங்கிறார், கிரிமினலாக மாறிவிடுகிறதுங்கிறார். இப்போ பாபா ஒருத்தர் தான் நமக்கு பவித்திரமாக இருக்கக்கூடிய யுக்தி, நம்ம ஆத்மா சகோதரன் சகோதரிங்கிறத கற்றுக் கொடுக்குறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, நினைவு யாத்திரை ரொம்ப முக்கியமானதுங்கிறார். அதன் மூலமாக தான் நீங்கள் பாவமான செயல்களை செய்யாமல் இருக்கிறதுக்கான ஒரு சக்தி கிடைக்குதுங்கிற, ஆனால் நினைவு யாத்திரையை நம்ம அவசியமாக செய்யணுங்கிற. மேலும் தானம் புண்ணிய காரியத்தை தன்னுடைய வீட்டிலேருந்து ஆரம்பிங்க. ஞானத்தை சொல்கிறதாகட்டும் சேவை செய்வதாகட்டும் முதல்ல தன்னுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு நீங்கள் வந்து சொல்லுங்கள். அப்படி தான் வந்து நம்மளுடைய யஜ்யமே ஆரம்பித்ததுன்னு சொல்கிறார். வாங்க பாபாவோட முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 25/9/2020 காலை முரளி பாப்தாதா மதுவன். இனிமையான குழந்தைகளே, தன்மீது தானே கருணை காட்டிக்கொள்ள வேண்டும். படிப்பில் வேகமாக முன்னேற வேண்டும். எந்த கெட்ட செயலையும் செய்து தனது ரெஜிஸ்டரில் கரைப்படியே விடக்கூடாது. கேள்வி: இந்த உயர்ந்த படிப்பில் தேர்ச்சி பெறுவதற்கு கிடைக்கும் முக்கிய அறிவுரை எது? அதற்கு எந்த விஷயத்தின் மீது கவனம் கொடுக்க வேண்டும்? என்ன பதில் சொல்கிறாங்க பாபானா, இந்த படிப்பில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் கண்கள் மிக மிக பவித்திரமானதாக, அதாவது தூய்மையானதாக இருக்க வேண்டும்.
ஏனென்றால் இந்த கண்களே ஏமாற்றுகின்றன. இதுவே கிரிமினலாக, அதாவது குற்றப்பார்வை உடையதாக, சரீரத்தை பார்க்கக்கூடியதாக ஆகிறது. சரீரத்தை பார்த்தவுடன் கர்ம இந்திரியங்களில் சஞ்சலம் ஏற்படுகிறது. எனவே கண்கள் ஒருபோதும் கிரிமினல் ஆகக்கூடாது, சரீரத்தை பார்க்கக்கூடாது. பவித்திரமாவதற்கு சகோதரன் சகோதரியாக இருக்க வேண்டும். அப்படி நம்மை புரிந்து கொள்ளணும். நினைவு யாத்திரையின் மீது முழுமையான கவனம் வைக்க வேண்டும். இன்றைய பாடல் பொறுமையாக இரு மனிதனே. ஓம் சாந்தி. இதை யார் கூறுவது? எல்லையற்ற தந்தை எல்லையற்ற குழந்தைகளுக்கு கூறினார். ஒருவர் வியாதியோடு இருக்கும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், உங்கள் துன்பம் எல்லாம் தூர விலகிவிடும் என ஆறுதல் கூறப்படுகிறது. அவரை குஷிப்படுத்துவதற்காக ஆறுதல் தரப்படுகிறது. அது எல்லைக்குட்பட்ட விஷயமாக இருக்கின்றது. இது எல்லையற்ற விஷயம். பாபாவும் இப்போ நமக்கு என்ன சொல்கிறாரு, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்களுடைய சுகத்தினுடைய நாட்கள் வரப்போகுது, துக்கத்தினுடைய நாட்கள் முடிந்தே முடிந்து விட்டதுன்னு நமக்கு சொல்கிறார். இவருக்கு எவ்வளவு அதிகமான குழந்தைகள் இருக்கிறார்கள். அனைவரையும் துன்பத்தில் இருந்து விடுவிக்க வேண்டும். இதையும் குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இதனை மறக்கக்கூடாது. அனைவருக்கும் சத்கதி கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். அனைவருக்கும் சத்கதி தரும் வள்ளலாக இருக்கின்றார் என்றால் அனைவரும் துர்க்கதியில் இருக்கின்றார்கள் என்பது அர்த்தம். சத்கதியை கொடுக்க வந்திருக்காருன்னா அனைவரும் நாம் துர்கதியில் இருக்கோம்னு அர்த்தம். முழு உலகிலும் உள்ள மனிதர்கள் அனைவரும் துர்க்கதியில் இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக பாரதம், பொதுவாக முழு உலகமுமே சொல்லப்படுகிறது. நீங்கள் மட்டுமே சுகதாமத்திற்கு செல்வீர்கள், மற்ற அனைவரும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். உண்மையில் நாம் சுகதாமத்தில் இருந்தபோது மற்ற தர்மங்களை சேர்ந்தவர்கள் சாந்தி தாமத்தில் இருந்தார்கள் என்பது இப்பொழுது உங்கள் புத்தியில் வருகின்றது. தந்தை வந்திருந்தார், பாரதத்தை சுகதாமமாக மாற்றியிருந்தார். எனவே நீங்கள் விளம்பரமும் அப்படி செய்ய வேண்டும். ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் நிராகார சிவ பாபா வருகின்றார். அவர் அனைவருக்கும் தந்தை, மற்ற அனைவருமே நாம் சகோதரர்கள். தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற சகோதரர்களே முயற்சி செய்கிறார்கள். அதற்காக தந்தைகள் முயற்சி செய்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. ஏன், நாம் அனைவருமே ஒருத்தர் ஒருத்தர் சகோதரர்கள், ஆத்மாக்கள். நம்ம யாரும் பரமாத்மா கிடையாது. ஆனால் நாம் தான் அப்பாவுக்கிட்டேருந்து ஆஸ்தி பெற முயற்சி செய்கிறோம். அனைவரும் தந்தையாக இருந்தால் ஆஸ்தியை யாரிடமிருந்து பெறுவார்கள்? எந்த சகோதரிகளிடமிருந்து சகோதரர்களிடமிருந்து பெறுவார்கள்? அப்படி நடக்க முடியாது. இது மிக எளிய விஷயம் என்பது இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். சத்தியுகத்தில் ஒரே ஒரு தேவி தேவதா தர்மம் மட்டும் இருக்கின்றது. மற்ற எல்லா ஆத்மாக்களும் முக்தி தாமத்திற்கு சென்று விடுகின்றனர். உலகத்தின் சரித்திர பூகோளம் திரும்பவும் நடக்கிறது என்பது நிச்சயம். அது திரும்ப திரும்ப நடக்கும். கலியுகத்திற்கு பிறகு சத்தியுகம் வரும். இரண்டிற்கும் இடையே சங்கமயுகம் அவசியமாக இருக்கும். இதை சுப்ரீம் புருஷோத்தம கல்யாணக்காரி யுகம் என்று சொல்கிறார்கள். இப்போது உங்கள் புத்தியின் பூட்டு திறந்திருக்கின்றது. எனவே இது மிக எளிய விஷயம் என்று புரிந்து கொள்கிறீர்கள். புது உலகம் மற்றும் பழைய உலகம். பழைய மரத்தில் அவசியம் அதிகமான இலைகள் இருக்கும், அதாவது நிறைய மக்கள் தொகை. புதிய மரத்தில் கொஞ்சம் இலைகளே இருக்கும். அது சதோ பிரதானமான உலகம். இதை தமோ பிரதானம் என்று சொல்வார்கள். உங்களுக்குள்ளும் நம்பர் வார் முயற்சிக்கு ஏற்றபடிதான் புத்தியின் பூட்டு திறந்திருக்கின்றது. ஏனென்றால் எல்லோரும் சரியானபடி தந்தையை நினைவு செய்வதில்லை. எனவே தாரணையும் ஏற்படுவதில்லை. தந்தை முயற்சி செய்ய வைக்கின்றார். எனினும் தலையெழுத்தில் இல்லை, அதிர்ஷ்டத்தில் இல்லை. நாடகப்படி யார் நல்லபடியாக படித்து பிறருக்கும் கற்பிக்கிறார்களோ, தந்தைக்கு உதவியாளர்களாக ஆகின்றார்களோ, அவர்களே எந்த சூழ்நிலையிலும் உயர்ந்த பதவியை பெறுகிறார்கள். தாம் எத்தனை மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறுவோம் என்பதை பள்ளிக்கூடத்தில் கூட மாணவர்கள் புரிந்திருக்கிறார்கள். நன்கு படிக்கக்கூடியவர்கள் வேகமாக முயற்சி செய்கிறார்கள்.
எப்படியாவது தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக டியூஷனுக்கு டீச்சரை கூட அமர்த்துகிறார்கள். இங்கும் விரைவாக படித்து முன்னேற வேண்டும், தன் மீது கருணை கொள்ள வேண்டும். இப்போது சரீரத்தை விட்டால் இந்த நிலையில் என்ன பதவி கிடைக்கும் என யாராவது தந்தையிடம் கேட்டால் தந்தை உடனே சொல்ல முடியும். இது மிக எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. ஏன்னா டீச்சருக்கு மாணவர்கள் பற்றி தெரியும். எப்படி அந்த மாணவர்கள் புரிந்து கொள்கிறார்களோ அதே போல எல்லையற்ற மாணவர்களும் புரிந்து கொள்ள முடியும். என் மூலம் அடிக்கடி தவறு நடக்கின்றது, கெட்டது நடக்கின்றது என்பதை புத்தியால் புரிந்து கொள்ள முடியும். ரெஜிஸ்டரில் கரை படிந்தால் ரிசல்ட்டும் அப்படியே வெளிப்படும். ஒவ்வொருவரும் தனக்கு ரெஜிஸ்டர் வைத்து கொள்ள வேண்டும். உண்மையில் நாடகப்படி எல்லாமே நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றது. நமது ரெஜிஸ்டரில் உள்ள பதிவு அதிகம் கெட்டதாக இருக்கின்றது என்பதை தாமே புரிந்து கொள்கிறார்கள். புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் தந்தையால் சொல்ல முடியும். பள்ளிக்கூடத்தில் ரெஜிஸ்டர் போன்ற எல்லாம் வைத்திருக்கிறார்கள். இதை பற்றி உலகில் யாருக்கும் தெரியாது. இந்த பள்ளிக்கூடம் இங்கே மாணவர்கள் நாமும் என்ன பண்ணோம், ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும், நம்ம தவறுகள் செய்யாமல் இருக்கணும், கரைப்படியாமல் பார்த்து கொள்ளணும். இதன் பெயர் கீதா பாடசாலை, வேத பாடசாலை என ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். வேதங்கள், உபநிஷதங்கள், கிரந்தங்கள் போன்ற எதையும் பாடசாலை என்று சொல்ல மாட்டார்கள். நாம் எதிர்காலத்தில் இப்படி ஆவோம் என்ற குறிக்கோள் பாடசாலையில் இருக்கின்றது. மற்றபடி நாம் வேத சாஸ்திரங்களை படிக்கும் போது இதை படித்து இப்படி ஆகணுங்கிற குறிக்கோள் இல்லை. அதனால் அது பாடசாலை இல்லை, ஆனால் இங்கே தான் படிக்கணும், இது பாடசாலை குறிக்கோள் இருக்குது. யாராவது வேத சாஸ்திரங்களை அதிகம் படித்தால் அவர்களுக்கு பட்டம் கிடைக்கின்றது, வருமானமும் கிடைக்கின்றது. சிலர் அதிக வருமானம் சம்பாதிக்கிறார்கள், எனினும் அது அழியாத வருமானம் கிடையாது, கூடவும் வராது. இந்த உண்மையான வருமானமே கூடவே வருகின்றது, மற்ற அனைத்துமே அழிந்து விடுகின்றது. நாம் அதிக வருமானத்தை சம்பாதிக்கின்றோம் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். நாம் உலகிற்கு அதிபதியாக ஆகின்றோம். சூரிய வம்ச ராஜ்யத்தில் குழந்தைகள் நிச்சயம் சிம்மாசனத்தில் அமர்வார்கள். பதவி மிக உயர்ந்ததாக இருக்கும். நாம் முயற்சி செய்து அரச பதவியை பெறுவோம் என்பது உங்கள் கனவில் கூட இல்லாமல் இருந்தது. இதைத்தான் ராஜயோகம் என்று சொல்கிறார்கள். உயர்ந்த அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்க. அது வழக்கறிஞர் யோகம், டாக்டர் யோகமாக இருக்கின்றது. படித்து வழக்கறிஞர் டாக்டர் ஆகிறாங்க, ஆனால் நீங்கள் இங்கே அரசர்களாகிறீங்க. படிப்பும் நினைவில் இருக்கின்றது, கற்பிப்பவரும் நினைவில் இருக்கிறார். இங்கேயும் இது சகஜ நினைவாக இருக்கின்றது, நினைவில்தான் முயற்சி இருக்கின்றது. எப்படி வந்து படிக்கும்போது மாணவர்கள் டீச்சரை நினைக்கிறது இயற்கையாக இருக்கும், அதே போல தான் இங்கேயும். தன்னை ஆத்ம அபிமானி என உணர வேண்டும். ஆத்மாவில்தான் சம்ஸ்காரங்கள் நிறைந்திருக்கின்றன. இங்கே வருபவர்களில் பலர் நாங்கள் ஷிவ் பாபாவிற்கு பூஜை செய்து வந்தோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஏன் பூஜை செய்தார்கள் என்று தெரியாது. சிவனையே தந்தை என்றும் சொல்கிறார்கள், மற்ற யாரையும் தந்தை என்று சொல்வதில்லை. அனுமன், கணேஷ் போன்றவர்களுக்கும் பூஜை செய்கிறார்கள். பிரம்மாவிற்கு பூஜை நடப்பதில்லை. அஜ்மீரில் கோவில் இருக்கின்றது, அங்கிருக்கும் கொஞ்ச பிராமணர்கள் பூஜை செய்யலாம், மற்றபடி புகழ் எதுவும் கிடையாது. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு, லக்ஷ்மி நாராயணருக்கு எவ்வளவு புகழ் இருக்கின்றது, பிரம்மாவிற்கு அவ்வளவு புகழ் இல்லை. ஏனென்றால் அவர் இந்த நேரம் அழுக்காக இருக்கின்றார். பிறகு தந்தை வந்து இவரை தத்தெடுக்கின்றார். இதுவும் மிக எளிதாக இருக்கின்றது. எனவே தந்தை குழந்தைகளுக்கு விதவிதமாக புரிய வைக்கின்றார். ஷிவ் பாபா நமக்கு சொல்லிக்கொண்டிருக்கின்றார் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். அவர் தந்தையாகவும் டீச்சராகவும் குருவாகவும் இருக்கின்றார். ஞானக்கடல் ஷிவ் பாபா நமக்கு கற்பிக்கின்றார். இப்போது குழந்தைகள் நீங்கள் மூன்று காலங்களையும் அறிந்தவர்களாக மாறியிருக்கிறீர்கள். ஞானத்தின் மூன்றாவது கண் உங்களுக்கு கிடைத்துள்ளது. ஆத்மா அழியாதது என்பதையும் நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். ஆத்மாவின் தந்தையும் அழியாதவராக இருக்கின்றார். இதையும் உலகில் உள்ள யாரும் அறிவதில்லை. தந்தையே எங்களை அழுக்கிலிருந்து தூய்மையாக மாற்றுங்கள் என்று அவர்கள் அனைவரும் அழைக்கின்றார்கள். வந்த உலகின் சரித்திர பூலோகத்தை சொல்லுங்கள் என்று கேட்பதில்லை. இவற்றை தந்தை தாமே வந்து சொல்கின்றார். அவர் வந்து தான் நமக்கு படிப்பை கற்றுக் கொடுக்கிறார். அழுக்கிலிருந்து தூய்மையாகவும் பிறகு தூய்மையிலிருந்து அழுக்காகவும் எப்படி ஆகிறீர்கள்,
சரித்திரம் எப்படி திரும்பவும் நடக்கிறது என்பதை பற்றி கூறுகின்றார். 84 பிறவிகளின் சக்கரம் இருக்கின்றது. நாம் ஏன் பதீதமாக மாறினோம்? பிறகு தூய்மையாக மாறி எங்கே செல்ல விரும்புகின்றோம்? மனிதர்கள் சந்நியாசிகளிடம் போய் மனதிற்கு அமைதி எப்படி கிடைக்கும் என்று கேட்கின்றார்கள். சம்பூரணமான விகாரமற்ற தூய்மையானவர்களாக மாறுவது எப்படி என்று கேட்க மாட்டார்கள். இதை சொல்வதற்கு வெட்கம் அறிகிறது. நீங்கள் எல்லோரும் பக்தர்கள் என இப்போது தந்தை புரிய வைக்கின்றார். நான் பகவான், நாம் அனைவரும் அவரோட பக்தர்கள். மணமகன், நீங்கள் மணமகள்கள். நீங்கள் அனைவருமே என்னை நினைவு செய்கிறீர்கள். நான் பிரயாணியாக மிக அழகாக இருக்கின்றேன். முழு உலகில் உள்ள மனிதர்கள் அனைவரையும் அழகாக மாற்றுகின்றேன். அதாவது பாபா பிரயாணியாக அங்கிருந்து இங்கே வந்து நம் அனைவரையும் அவரை போலவே தூய்மையாக மாற்றுகின்றார். சொர்க்கமே உலக அதிசயமாக இருக்கின்றது. இங்கே 7 அதிசயங்கள் என்று சொல்கிறார்கள். அங்கே உலக அதிசயமாக ஒரே சொர்க்கம் இருக்கும். தந்தையும் ஒருவரே, சொர்க்கமும் ஒன்றே. அதை எல்லா மனிதர்களும் நினைவு செய்கிறார்கள். இங்கே எந்த அதிசயமும் கிடையாது. இங்கே அதிசயங்கள்னு சொல்லலாம், ஆனால் அதெல்லாம் அதிசயம் இல்லைங்கிறார். இப்போது சுகத்தின் நாட்கள் வந்து கொண்டே இருக்கின்றது என குழந்தைகளின் உள்ளத்தில் பொறுமை இருக்கின்றது. இந்த பழைய உலகத்திற்கு அழிவு ஏற்பட்டே தீர வேண்டும். அப்போது சொர்க்க ராஜ்யம் கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இப்போது இன்னும் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகவில்லை. ஆம், பிரஜைகள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். சேவையை எப்படி அதிகரிப்பது? அனைவருக்கும் செய்தியை எப்படி கொடுப்பது என குழந்தைகள் தங்களுக்குள் கலந்து ஆலோசனை செய்கிறீர்கள். தந்தை ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். மற்ற அனைத்தின் அழிவை சேவிக்கின்றார். அப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்ய வேண்டும் தானே. அந்த தந்தை நமக்கு ராஜ திலகத்தின் உரிமையை கொடுக்கின்றார். அனைவரையும் மற்ற அனைத்துமே அழிய வைக்கின்றார். இயற்கை பேரழிவுகளும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டே இருக்கின்றது. இவை இல்லாமல் உலகம் அழிய முடியாது. இப்போது உங்கள் தேர்வு மிக அருகாமையில் இருக்கின்றது. உங்களோட பரீட்சை மிக பக்கத்தில் இருக்குது. மரண உலகிலிருந்து அமர உலகிற்கு மாற வேண்டும். எவ்வளவு நன்றாக படிக்கின்றீர்களோ, பிறருக்கும் கற்பிக்கின்றீர்களோ, அவ்வளவு உயர்ந்த பதவியை பெறுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் உங்கள் பிரஜைகளையும் உருவாக்குகின்றீர்கள். முயற்சி செய்து அனைவருக்குமே நன்மையை செய்ய வேண்டும். புண்ணிய காரியம் வீட்டிலிருந்து தான் ஆரம்பமாகின்றது. இதுதான் சட்டம், இதுதான் லா. இல்லையா, எந்த நன்மையும் தன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் முதல்ல செய்யணும். முதலில் நண்பர்கள், உற்றார் உறவினர்களே வருவார்கள். பின்னர் பொதுமக்களும் வருவார்கள். ஆரம்பத்தில் இப்படித்தான் நடந்தது. சிறிது சிறிதாக வளர்ச்சி ஏற்பட்டது. ஆரம்பத்தில் அப்படி தான் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொன்னாங்க. அவர்கள்லாம் அப்படியே குடும்பமாக பாபா கிட்ட வந்தாங்க. பிறகு குழந்தைகள் தங்குவதற்கு பெரிய கட்டிடம் உருவாக்கப்பட்டது. அதை ஓம் நிவாஸ் என்று சொன்னார்கள். குழந்தைகள் வந்து படிக்க ஆரம்பித்தனர். இவையெல்லாம் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருந்தன. அவை மீண்டும் அதே போல ரிப்பீட் ஆகும். இதை யாரும் மாற்ற முடியாது. இந்த படிப்பு எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கின்றது. நினைவு யாத்திரையே முக்கியமானது. முக்கியமாக கண்களே அதிகமாக ஏமாற்றுகின்றன. கண்கள் கிரிமினல் ஆகின்றது. அப்போதுதான் கர்ம இந்திரியங்களிலும் சஞ்சலம் ஏற்படுகிறது. ஒருவர் அழகிய பெண்ணை பார்த்தால் அவ்வளவுதான், அவரிடம் சிக்கிக்கொள்கிறார்கள். அதாவது புத்தி மாட்டிக்கொள்ளுது. இப்படி உலகில் அதிக கேஸ்கள் ஏற்படுகின்றன. குருமார்களுக்கும் கிரிமினல் பார்வையாக மாறிவிடுகிறது. கிரிமினல் பார்வை முற்றிலும் இருக்கக்கூடாது என இங்கே தந்தை கூறுகின்றார். சகோதரன் சகோதரியாக இருந்தால் பவித்திரமாக இருக்க முடியும். மனிதர்களுக்கு என்ன தெரியும்? அவர்கள் சிரிக்கிறார்கள். இது போல் நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள், அதனால் தூய்மையாக இருக்கணும்னு சொன்னால் அவங்க அதை சிரிக்கிறாங்க. சாஸ்திரங்கள் இந்த விஷயங்கள் இல்லை. இந்த ஞானம் எல்லாம் காணாமல் போய்விடுகிறது என தந்தை கூறுகின்றார். பின்னால் துவாபரிகத்திலிருந்து சாஸ்திரங்கள் போன்றவற்றை உருவாக்குகிறார்கள். ஏன், ஞானமெல்லாம் அழிஞ்சு போயிடுது. அப்பாவை நினைவு செய்தால் கெட்ட செயல்கள் அழிந்து போய்விடும் என இப்போது தந்தை முக்கியமான விஷயத்தை கூறுகின்றார். தன்னை ஆத்மா என உணருங்கள். நீங்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்திருக்கிறீர்கள். இப்போது மீண்டும் உங்கள் ஆத்மா தேவதையாக மாறிக்கொண்டிருக்கின்றது.
அதேபோல உலக அதிசயம் பற்றிய விஷயத்தையும் தந்தையே வந்து புரிய வைக்கின்றார். சிலருக்கு 84 பிறவிகள், சிலருக்கு 50-60 பிறவிகளின் பாகம் கூட இருக்கின்றது. பரம்பிதா பரமாத்மாவிற்கும் பாகம் கிடைத்திருக்கின்றது. அவரும் இந்த உலக நாடகத்தில் வந்து நடிக்கிறார். நாடகப்படி இது முதலும் முடிவும் இல்லாத அழியாத நாடகம். எப்போது ஆரம்பமானது எப்போது முடியும் என்பதை சொல்ல முடியாது இல்லையா. ஆரம்பமும் முடிவும் இல்லாதது. ஏனென்றால் இது முதலும் முடிவும் இல்லாத அழியாத நாடகம். இந்த விஷயங்களை யாரும் அறியவில்லை. அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். இன்றைய தாரணைக்கான முக்கியமான சாரம், முதலாவது பாயிண்ட், இப்போது தேர்வின் நேரம் மிக அருகில் இருக்கின்றது. எனவே முயற்சி செய்து தனக்கும் மற்ற அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். படிக்கவும் மற்றவர்களுக்கு கற்பிக்கவும் வேண்டும். புண்ணிய காரியத்தை வீட்டிலிருந்தே ஆரம்பம் செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்டு, ஆத்ம அபிமானியாகி அழியாத உண்மையான வருமானத்தை சேமிக்க வேண்டும். தனது ரெஜிஸ்டரை பராமரிக்க வேண்டும். ரெஜிஸ்டரில் கரை ஏற்படும்படி எந்த கெட்ட காரியத்தையும் செய்யக்கூடாது. இன்றைய வரதானம், பொறுப்பானவன் என்ற நினைவால் மாயாவின் கதவை மூடும் டபுள் லைட் ஆக வேண்டும். யார் தன்னை எப்போதும் நிமித்தமாக, அதாவது நான் பொறுப்பாளனாக இருக்கின்றேன் என உணர்ந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு டபுள் லைட் நிலை இயற்கையாகவே இயல்பாகவே அனுபவமாகின்றது. யார், நான் ஒரு கருவி, பாபா வந்து எல்லாமே செய்கிறார் செய்விக்கிறார், நான் வெறும் நிமித்தமாக ஒரு கருவியாக பொறுப்பாக இருக்கிறேன் நினைக்கும் போது லேசாக இருக்க முடியும். செய்பவர் செய்ய வைப்பவர் செய்ய வைக்கின்றார். நான் பொறுப்பாக இருக்கின்றேன் என்ற நினைவால் வெற்றி கிடைக்கிறது. நான் என்ற உணர்வு வந்தால் மாயாவின் கதவு திறக்கின்றது இல்லையா. நான் செய்கிறேன், நான் இவ்வளோலாம் நான் செய்தேன், இதெல்லாம் மாயாவோட கதவுங்கிற. பொறுப்பாளர் என உணர்ந்தால் மாயாவின் கதவு மூடிவிடுகிறது. எனவே பொறுப்பாளர் என உணர்வதால் மாயாவை வென்றவர்களாக ஆகிவிடுகின்றீர்கள். ஏன்னா மாயா எங்கே ஆரம்பமாகுது, நான் அப்படிங்கிறதுல ஆரம்பமாகுது. அதனால்தான் நான் அப்படிங்கிறத விட்டுட்டு அங்கே என்ன வரணும், பாபா, செய்பவர் செய்விப்பவர் அவர் தான். அப்பொழுது டபுள் லைட்டாகவும் ஆகின்றீர்கள். கூடவே வெற்றியும் அவசியம் கிடைக்கின்றது. இந்த நினைவே நம்பர் ஒன்னை பெற ஆதாரமாக மாறிவிடுகிறது இல்லையா. நான் எனதுங்கிறத அழிச்சாதான் நம்பர் ஒன் ஆக முடியும். அதுக்கு சிம்பிளாக பாபா என்ன சொல்கிறாங்க, செய்பவர் செய்விப்பவர் பாபா, நான் நிமித்தமாக இருக்கின்றேன். இந்த உணர்வை ப்ராக்டிஸ் பண்ணு. ஸ்லோகன், மூன்று காலங்களையும் அறிந்தவராகி ஒவ்வொரு செயலையும் செய்யுங்கள். அப்போது வெற்றி எளிதில் கிடைத்து கொண்டே இருக்கும். அதான் பாபா திரிகாலதர்ஷின்னு சொல்கிறார் இல்லையா. பாஸ்டோட அனுபவங்களை வைத்து எதிர்காலத்தில் நம்ம காரியங்களை செய்யும். அப்போ நம்ம மூன்று காலங்களையும் நம்ம வந்து கருத்தில் கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்யும்போது தான் இந்த காரியத்தை இப்போ செய்கிறோனாலும் நிகழ்காலத்தில் எதிர்காலத்தில் என்ன ரிசல்ட் வரும், கடந்த காலத்தில் என்னோடய அனுபவம் என்ன. ஸோ இதெல்லாம் மனதில் வைத்து ஒவ்வொரு காரியத்தை செய்யும்போது தான் வெற்றி கிடைக்கும்னு சொல்கிறேன். அச்சா, ஓம் சாந்தி.